ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி. செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலை வந்து நான் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒன் பவுல் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் மொறுமொறு தன்மை கொடுக்கறதுக்காக தான். இப்போ இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை வந்து சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா, அது போட்டால் தான் நல்லா வந்து ஃப்ளப்பியாக நமக்கு கிடைக்கும். அதனால் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையானோட கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். நம்ம பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்படின்னா தான் எண்ணெய் குடிக்காமல் நமக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் நல்லா தேவைப்படும். நான் இருக்கிற மீதி இருக்கிற தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது பெருங்காயத்தூள் போடுறது வந்து ஜீரண சக்திக்கும் நல்லது, நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதனால தான் பெருங்காயத்தூள் வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணுதோம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இது இப்போ இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான நம்ம வந்து ஸ்டஃபிங் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். விவோஸ், இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதை தான் இப்போ நம்ம இதுக்கு ப்ரெட்டுக்கு வந்து ஸ்டஃபிங்காக நம்ம செய்ய போகிறோம். அதனால் இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். யூஸ் ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுதோம். இப்போ பாருங்க, இது வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மூணு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து எவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக வரக்கூடிய அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஒரு வேளை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தேவையான அளவு வத்தப்பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் இருக்கட்டும். அங்கே வியூஸ், இப்போ நான் வந்து ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த ஃப்ளேவர் வரக்கூடிய அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த ராஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசம் வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் பொட்டேட்டோவை, இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கை குக்கரில் வேக வச்சு தோல் நிக்கிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது எந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிடணும். அப்படின்னா தான் ஸ்டஃபிங் வைக்கும்போது அது கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா இதில் கொஞ்சம் நேரம் அழுத்தி விட்டுக்கிடுவோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் மற்ற மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இந்த ஸ்டஃபிங் தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா பக்கமும் இந்த வத்தப்பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே
ஃபோல்ஸ் நம்மளுடைய இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை இருந்தால் போட்டுக்கலாம், எனக்கு இல்லை அதனால் நான் போடல, நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பிகாஸ் இப்போ இதுக்கு நான் செய்கிறதுக்கு நான் வந்து 8 பிரெட்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம 2 பிரெட்டாக வச்சு உள்ளே ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பிரெட்டு மட்டும் எடுத்துக்கோஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரெட்டு துண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை வந்து இதில் வந்து ஒரு இது மாதிரி லேயர் மாதிரி நீங்கள் தடவிக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லைன்னா உங்ககிட்ட புதினா சட்னி அந்த மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து எல்லா பக்கமுமே இந்த டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுங்கள். இது வந்து லேசாக அந்த புளிப்பு இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்திங்களா, அது வந்து குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது எல்லா பக்கமும் நல்லா தடவியாச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுருக்கோம்னா இதை வந்து அப்படியே எடுத்து ஆட் பண்ணலாம். நம்ம வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான், அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக வரக்கூடிய அளவுக்கு ஒன்று போல் லேசாக வந்து ஒரு லேயர் மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். இது வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து நான் வந்து ஒன்று போல் வச்சு எடுத்துகிட்டு வரேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஃபுல்லாக நான் ஸ்டஃபிங் வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலேயே வந்து ஒரு ப்ரெட்டையும் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அப்படின்னா தான் நல்லா ஒன்று சேர்ந்து இருக்கும். இப்போ இதை நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயே கூட போடலாம் போடலாம், இல்லைன்னா இதை வந்து பாதியாக கட் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் நம்ம போடலாம். நான் இப்போ இதை வந்து பாதியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள் வியூஸ், நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற ப்ரெட்லேயும் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வியூஸ், நான் வந்து ப்ரெட்டு எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் நல்லா ஸ்டஃபிங் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெயை சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெயை வந்து நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து எண்ணெய் சூடேறிட்டான்னு பார்ப்போம். லேசாக வந்து ஆயிலில் இந்த மாவு விட்டுக்கோ. இங்கே பாருங்கள் போட்டவுடனே நல்லா மேலே எழும்புது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டஃபிங் உள்ள ப்ரெட்டை நம்ம ஆட் பண்ணலாம். யூஸ் எண்ணெய் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாவில் வந்து இதை வந்து ப்ரெட்டை வந்து அப்படியே போடுங்க. போட்டுட்டு உடனே நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப ஊறி போயிடக்கூடாது. இங்கே பாருங்கள் இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு இந்த எண்ணெயில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இது வந்து எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பொன்னிறமாக நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸ்கூல் போயிட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். வியூஸ் இந்த அளவுக்கு நம்ம பொன்னிறமாக நம்ம பொறிச்சு எடுத்தால் போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் வியூஸ் நம்மளுடைய ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.